விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லா பெறின். இதன் பொருள் என்னவென்றால், கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனிமையாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு ஜீவன் அழைத்தது அப்படிங்கிற பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் கதறுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தான். பொதுவாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அண்ணாமலை அவரோட செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு தான், அந்த குற்றச்சாட்டை ஆதாரத்தோட அவர் வச்சிருவார். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்களோட அந்த கதறல்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வரிசையில் இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீதா ஜீவன் அவர்கள் தான். அவங்கள பற்றி ஒரே ஒரு இடத்துல தான் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். ஆனால் இவங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பதில் தாக்குதல் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாருன்னா, ஒரு தடவை அவர் வந்து டவுன் சவுத் போகும்போது அவர் வந்து கீதாஜியன் அவர்களையும் பேசுகிறாரு, பல பேரை பற்றி பேசுகிறார். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறார். இவருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழுகின முட்டை அமைச்சர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. காரணம் என்ன, ஒரு தடவை முட்டை அழுகலாம், ரெண்டு தடவை முட்டை அழுகலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் அழுகின முட்டையை மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஸோ உங்கள் அமைச்சரகத்து பேரே வந்து அழுகின முட்டை அமைச்சர் அப்படின்னு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு கீதாஜீவன் அவர்களை பார்த்து ஏளனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு திரு அண்ணாமலை அவர்கள். காரணம் என்னென்னா, இவங்க தந்தையாக இருந்தாலும் சரி, இவங்க பிரதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பவர் சென்டர் ஒரு இடத்துல உருவாயிருச்சுன்னா, அதை சுற்றி அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் திமுகவில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட்ஸ் அண்ட் கிளஸ்டர்ஸில் தான் இங்கே வந்து திமுகவில் பவர் கொடுக்கப்படும். ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும், சாதாரண தொண்டருக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் அவர் வைக்கிறாங்க. திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கு எப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதாரணமோ, அவர் தந்தைக்கு அப்புறம் அவர், அவருக்கு அப்புறம் இப்போ பையன், அவருடைய தங்கச்சி கனிமொழி அவர்கள் துணை பொதுச்செயலராக இருக்காங்க. அதே போல் கீதா ஜீவன் அவர்கள் இன்னொரு உதாரணம். அப்பா வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர், அதன் பின்பு கீதா ஜீவன் அவர்கள் எம்எல்ஏ, இங்கே அமைச்சர், மாவட்ட செயலாளர். இப்போ கீதா ஜீவன் அவருடைய தம்பி, ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தம்பியும் ஒரு மேயர். அதிலும் கீதா ஜீவன் அவர்களுக்கு இருப்பது பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை, மிக முக்கியமான துறை, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய துறை. அவருடைய சாதனையை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார், ஒரு சாதனை. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் மாநகராட்சி தொகுப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார். சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் கரூர் மாவட்டம் நாகனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் சத்துணவில் அழுகிய முட்டையை வழங்கினார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பெண்ணகரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார். பிப்ரவரி மாதம் கடலூர் மாவட்டத்தில் அதியநல்லூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அழுகிய முட்டையை வழங்கினார். எதுக்கு, போன வாரம் சிவகங்கையில் சிங்கம்புணரியில் நடுநிலைப் பள்ளியில் அழுகிய முட்டையை வாங்கினார். இவர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு வெட்கம், ஒரு மானம், ஒரு ரோஷம் இருந்திருக்குன்னா, முதல் முறையாக ஒரு குழந்தைக்கு அழுகிய முட்டையை கொடுத்த பொழுது எனக்கு வேலையே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்பே வேண்டாம்ப்பா, எங்கெங்கேயோ கமிஷன் வாங்கி ஏன் இந்த கெட்ட பொழப்பு நான் வந்திருக்கணும், அடுத்த அழுகிய முட்டை எங்கே வரப்போகுதுன்னு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அமைச்சரை இங்கே வந்து, இந்த அமைச்சருக்கு நல்ல பேரே வைக்கலாம், அழுகிய முட்டை அமைச்சர்னே வைக்கலாம், எதுக்கு சமூக நலத்துறை அமைச்சர். ஸோ இப்படி இவருக்கு கிரிட்டிசிசம் திரு அண்ணாமலை அவர்கள் வச்சோடனே எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும் இல்லை. பதில் சொல்லணும்னா, மடியில் கணவன்லாம் வழியில் பயம் தேவையில்லை. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பதில் கொடுத்துட்டு போனோம். ஆனால் இவங்க எவ்வளோ பெர்ப்ளெக்ஸாக இருக்காங்க, எவ்வளோ இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் பேசும்போது, திமுக கூட்டத்தில் இவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எதிரிகள்லாம் நம்மளை நாகரீகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒரு திமுக பெண் அமைச்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வேடிக்கையாக இருக்குது. என்ன தரக்குறைவாக பேசினாங்க, என்ன கொச்சையாக பேசினாங்க, என்ன பிலோ த பெல்ட் ஹிட் பண்ணாங்க, இருக்கக்கூடிய உண்மையை அப்படியே சொல்லிட்டு போனாங்க. இது எதுவும் தப்பு இல்லையே. அழுகின முட்டை அப்படிங்கிறது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. அழுகின முட்டையை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உடம்பு சரியாக போகிறது தான் வந்து தவறான விஷயமே தவிர, அழுகின முட்டை அப்படிங்கிறது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் எல்லாம் எப்படி எங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்தவன் எல்லாம் பேசுகிறான், அரசியல் பேசுகிறான்னு உரிமையில் பேசுகிறாங்க.
திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து மேடம் கீதா ஜீவன் அவர்கள் இன்னைக்கு வந்தவனெல்லாம் இப்போ அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாதவன்லாம். ஏன்னா இவங்க வந்து டபுள் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஸ்டடீஸில் டபுள் டாக்டரேட் வாங்கினால அரசியல் பற்றி என்னன்னு தெரியாதவன் எல்லாம் இப்போ நமக்கு அரசியல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு தெரியாதவன்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு மேடம் கீதா ஜீவன் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ ஒருத்தரை பார்த்து அவன் இவன் உரிமையில் பேசும்போதே அவங்களோட தரம் அவங்களே தாழ்த்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொருளாகும். காரணம் என்னென்னா, ஸ்டஃப் இல்லை, எதிர்க்கறதுக்கு அதற்குண்டான சப்ஸ்டான்சியேஷன் பாயிண்ட்ஸ் இல்லை, நம்மகிட்ட உண்மை இல்லை அப்படிங்கிறனால தான் இவங்க பர்சனல் அட்டாக்ஸ்க்கு போவாங்க. இப்போ நான் எப்படி இவங்க என்ன சொல்லியிருக்கணும், குடும்ப அரசியல் கிடையாது, இத்தனை வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், கட்சிக்கு வேண்டி இவ்வளோ பண்ணியிருக்கோம், மக்களுக்கு வேண்டி இவ்வளோ பண்ணியிருக்கோம், என்னோடய பணி இவ்வளோ சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு அவன் இவன் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து என்ன, இவன் மட்டும் இந்த மாதிரி ஒரு திராவிட மாடல் என்று வச்சுக்கொண்டு இதுதான் நீங்க, நாங்கெல்லாம் திராவிடர், நாங்க எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கொள்கை, நாங்கெல்லாம் தமிழர் என்று ஒன்றுபடுவோம் இருக்கிறானே, இதை முறியெடுத்திட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இப்ப வந்து பாதி சொன்னாரு. எப்பவுமே சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நம்ம எதிரிகள் வேற மாதிரி இருந்தாங்க, ஏதாவது எதிர் கொள்கையை எடுத்து பேசுவாங்க, அப்புறம் நேரம் பார்த்தா நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு போயிடுவாங்க. இப்போ உள்ளவங்க அப்படி இல்லை, நம்மளை பத்து எதெல்லாம் இழிவா எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுறாங்க. மட்டுமல்லாமல் அறவே இவங்களை ஒடுக்கிட வேண்டும் என்று மிரட்டி எல்லாம் என்று எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு வந்தவன் இதுதான் முக்கியம், இன்னைக்கு வந்தவன் அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது, மக்களுடைய வாழ்க்கை தான் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இந்த எலெக்ஷனில் நம்ம 40-க்கு 40 வின் பண்ணி ஆக வேண்டும், அப்போ தான் வந்து இவங்க ஆட்டத்தை நம்ம முடிக்க முடியும். என்ன ஆட்டம் ஆடினாலும் நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், வாட்ச்மேனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இவங்க பல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு பயத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சனாதனத்தை வச்சு அரசியல் பண்ணலாம், இந்த 4 வருணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம், இந்த 4 வருணம் வச்சு நம்மளை அடிமைத்தனமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சம்மந்தமே எல்லாம் பேசுவாங்க பார்த்திங்களா திமுக காரங்க. அதே சம்மந்தம் இல்லாத விஷயத்தை இவங்களும் அந்த ஸ்டேஜில் பேசிட்டு வந்திருக்காங்க. இதில் என்னங்க பெரிய அற்புதம், சரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் திருண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பேசியிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது மட்டும் கிடையாதுங்க, அன்பழகன் 100-ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சார் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வேறு வேலை இல்லை, ஏதாவது ஒன்று கூட்டம் போடுறோம், நாங்களும் இங்கே எதாவது நல்லா சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பேஸ் போட்டு வைக்கணும்ல 2024. அதற்காக திரு அன்பழகன் யூஸ் பண்ணிவிட்டு அன்பழகன் 100-ஆண்டு விழா அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதில் கிருஷ்ணன் கோயிலில் பேசினா இவர் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. யார் சொன்னால், இந்தியா டுடே சொல்லியிருக்கு, இந்தியாவிலேயே பெஸ்ட்டு சிஎம்மாக அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ரெயினை பற்றி பேசுகிறவங்க, அதாவது அண்ணாமலை அவர்கள், திருப்பி அண்ணாமலை டாபிக்குள்ளே வந்து அண்ணாமலை அவர்கள் ட்ரெயினை பற்றி பேசுகிறார். சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ட்ரெயினில் போகிறத பற்றியெல்லாம் பேசுகிறாரு, ஏன் மோடி ஃப்ளைட்டில் போகிறத பற்றி பேச வேண்டியதானே, ஊருக்கு ஊருக்கு போய் இந்த பொய் சொல்கிறத விட்டுட்டு அவங்க வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி மேடம் கீதா ஜீவன் அவர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு எந்த அளவுக்கு பொது அறிவு இருக்குது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் வேலையை ஏன் விட்டுட்டு வந்தார், அவருக்கு அந்த வேலை செய்ய முடியல அதனால தான் விட்டுட்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதையை விடுறாங்க. இவர் சொல்லக்கூடிய அந்த கதைகள்லாம் ஒரு புத்தகமாக போட்டால் 4 புக்கு போடலாம் அப்படின்னு மேடம் கீதா ஜீவன் அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது பொய் சொல்லலாம், ஆனால் பொருந்து சொல்லணும். திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸ் தலைமையே அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் நீங்கள் போய் அவரை பற்றி கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் புட்டு புட்டு வைப்பாங்க. அதை தாண்டி இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வைத்தறிச்சல் தான். இப்போ நம்மளை பற்றி பேசிவிட்டாங்க, இது வரைக்கும் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருக்காங்க, அழுகின முட்டையை கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை இவங்க இந்த மாதிரி பேசி மேடை பேச்சில் இந்த மாதிரி பேசி கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, ஏன் முட்டை அழுகிச்சு அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. சார், வேனில் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல, அங்கே வந்து முட்டை உடையத்தான் செய்யும், அந்த உடஞ்ச முட்டைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நாங்கள் நல்ல முட்டை தான் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம், இதை வந்து தேவையில்லாமல் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இங்கேயே நிப்பாட்டிக்கணும், எதை வேணையா, இல்லை இல்லை இந்த மாதிரி பேச்சு இங்கேயே நிப்பாட்டிக்கணும், இல்லைனா நீங்கள் எந்த மேடையில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களோ அங்கேயே நாங்கள் வந்து ஏறி உங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனதுக்கப்புறம், நான் மேடையை ஏற போகிறேன், நான் வந்து மைக் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ கோயம்புத்தூர் சட்டத்துல பொய்ய சொல்லி தள்ளுறத என் தலைவரை பேசுறத ஒவ்வொரு அமைச்சர்கள் நிறுத்திக்கோ, இல்லைன்னா மேடைக்கு நாங்க ஏறுவோம், பேசிட்டு இருக்கோம் ஏறுவோம். நீ அதுதான் நீ வந்து பாரு, வந்துட்டு பேசி பாரு, சரியான நீ உண்மையிலே சூடு சொர்மையோட இருந்தா நிறுத்திக்கோ, அதுதான் நான் சொல்றேன்.
என்ன நடக்குது என்னன்னு தெரியல அம்மாடி பேசுறாங்க. பெண் நிர்வாகிகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வேணாம், அவங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் திமுகவில் வந்து ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டாங்கன்னு நீங்கள், ஒரு பெண் நிர்வாகி இருந்து அவங்க மூத்த நிர்வாகி இருந்தால் கூட அந்த இளம் நிர்வாகிகள் ஆண் நிர்வாகிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, எங்களையெல்லாம் சும்மா ஏதோ பின்னாடி பேருக்கு போட்டு வச்சுருக்காங்க, ஸோ பெண்ணியம்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திமுகவை பற்றி திமுகவில் இருக்கக்கூடிய பெண்ணியத்தை பற்றி மேடம் கீதா ஜீவன் தான் புலம்புனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாமலையை குற்றச்சாட்டு சொல்ல வந்துட்டாங்க. இதற்கு காரணம் என்ன, உள்ளுக்குள்ளே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கு, நாங்கள் போய் பதிலடி கொடுத்தா திருப்பி எங்கள் மேலே கேள்வி கேட்பாங்க, அதனால் உங்கள் பங்குக்கு நீங்களும் அவரை பற்றி நாலு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தவறாக எடுத்துக்கொண்டு போகிற இடத்துல எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க மேடம் கீதா ஜீவன் அவர்கள். இதை விட்டுட்டு கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணாங்கன்னா அதுவே பெட்டராக இருக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு அப்படிங்கிறத எங்களோட தாழ்மையான கருத்தாக இருக்குது. இவங்க பாருங்களேன் எவ்வளோ வயிற்றுச்சல் உங்களுக்கு அப்படின்னு, ஒரு வருஷம் தான் ஆச்சுப்பா நீ அரசியலுக்கு வந்து, பச்சா நான் 26 வருஷமாக அரசியலில் இருக்கேன், 26 வருஷமாக நீங்கள் அரசியலிருந்து என்ன பிரயோஜனம், யாராவது ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணுறானா, மீடியாவில் ஏதாவது நீங்கள் பேசுகிறத போடுறானா, மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு என்றைக்காவது மீடியா நினச்சிருச்சா, இல்லை. காரணம் என்ன, உங்களை அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க, உங்களோட செயல்பாடு அவ்வளோதான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நல்லா செயல்பட்டுருந்தா நீங்கள் மக்களுக்கு தெரியப்பட வேண்டிய ஒரு தலைவராக இருந்திருப்பீங்க, இந்த மீடியாக்காரங்களாம் உங்கள் முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு இவங்க என்ன கடைசியாக மீடியா அவங்களை ஷூட் பண்ணாங்கன்னா, இவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது இந்த ஏர்போர்ட்டில் ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு, அந்த நேரத்தில் மீடியாக்காரங்கெல்லாம் போனாங்க. இப்போ யாருமே அவங்க மீடியா அங்கே போனாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்ல. 26 வருஷமாக இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு வருஷம் வந்தார், வந்ததுலேருந்து எல்லாருமே அவங்க பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாம் அண்ணாமலை சார்ந்த நியூஸை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுலேருந்தே செயல்பாடு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவங்க வீடியோவை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பேசினாங்களாப்பா அப்படின்னு அந்த ஊருக்காரங்களை ஃபோன் போட்டு கேட்டு அங்கேருந்து டிட்பிட்ஸில் தான் நமக்கு வீடியோ கிடைக்குது. கீதா ஜீவன் அவர்களை பற்றி பார்க்கும்போது அப்படியே அங்கேருந்து இன்னொரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கார். போயிட்டு சும்மா வர வேண்டியதானே, ஏதாவது ஒன்று பேசி விட வேண்டியது, அந்த பேச்சில் வந்து மக்களுக்கு ஏதாவது பயன்படும் விதமாக இருக்கா, இளைஞர்கள் அதை பார்த்து ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கலாமா, ஒரு மோட்டிவேட் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தா எங்கேயும் விளங்குற மாதிரி நமக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் ஒரு ஸ்கூலில் பேசுகிறார். ஏன்னா கிறிஸ்மஸ் விழா முன்னிட்டு அவங்கள கூப்பிட்ருக்காங்க, சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் ஸ்கூலில் இவரை கூப்பிட்ருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எந்த அந்த மலரும் நினைவுகள்லாம் எனக்கு வந்து போகுது, ஆட்டோகிராஃப் படம் கண்ணு முன்னாடி வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு. போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது, அதாவது திரு கருணாநிதி அவர்கள் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது, இவர் அப்பப்போ வந்து பேருந்தில் பயணம் பண்ணுவாராம். இந்த 29C அப்படிங்கிற பஸ்ஸில் போயிட்டு குறுக்க முறுப்பு அங்கே போயிட்டு வருவானா, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டு சுற்றிட்டு இருப்பாரான். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள்லேயும் அப்பப்போ இங்கேருந்து போயிட்டு வருவானா. நீங்கள் இந்த சைக்கிள் கதையை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சைக்கிள்லேயே பல கதை வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெற்றிமாறன் போன்ற ஆட்கள் கேட்டால் அவங்க ஒரு 10 படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கண்டென்ட் வச்சிருக்காரு. ஸோ 4 கிலோமீட்டர் ஸ்டெர்லிங் ரோடில் இவர் நடந்தே போவாராம். அது எதுக்கு, எதுக்கு அவர் நடந்து போகிறாராம், இதெல்லாம் ஒரு சிஎம் பேச வேண்டிய பேச்சா, 4 கிலோமீட்டர் நான் ஸ்டெர்லிங் ரோட்டில் நடந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஐயோ ஐயோ, இதை பார்த்து இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த சினிமா இந்த ஸ்டாக்கிங் கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு விளங்காமல் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதியில் இந்த கஞ்சா கலாச்சாரம், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு, ஆல்கோஹால் அப்யூஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில். இந்த அழகில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எங்களோட கேள்வியாக இருக்குது. நல்லா படிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், பல புத்தகங்கள் படிங்க, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆட்கொண்டு நீங்கள் புதுசாக சில விஷயங்கள் எல்லாத்தையும் இன்வென்ட் பண்ணுங்கள், இனோவேட் பண்ணுங்கள் அப்படின்னு என்றைக்காவது சிஎம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்ஃபேக்ட் சிஎமோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த குத்துப்பாட்டுக்கு குழந்தைங்களெல்லாம் ஆட விட தான் ஸ்கூலுக்கு அமைச்சிருக்காங்களா தாய் தந்தையர் அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லையா? இதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், கட்டிங் எஜ் டெக்னாலஜி இதெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு மறுபடியும் இந்த சினிமா 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 இந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஊட்டுறதை நிற்பாட்டணும். அதுவும் முக்கியமாக சிஎம் போன்ற ஆட்கள் இதெல்லாத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. அவங்க பண்ணுவாங்களான்னா கிடையவே கிடையாது, இதே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆட்சி மாறும்போது தான் காட்சியும் மாறும் அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போவோம். செங்கல்பட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடுக்குன்றம் அப்படிங்கிற இடத்துல தனசேகர், துரை தனசேகர் அப்படிங்கிறவர், அவர் பாஜகவை சார்ந்த மாநில ஒரு பதவியில் இருக்கார். அவரை வந்து வெட்டியிருக்காங்க. எதுக்கு வெட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த கஞ்சாலாம் விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவரை வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் த மெசஞ்சர் தான் ட்ரெண்டாக இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த விசிகேவை சார்ந்தவங்க சிலவங்க வந்து இந்த மணல் கொள்ளையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே திமுக காரங்க போய் அவங்களை அடிக்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக போகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலைவெறி தாக்குதல் அப்படின்னு தான் இதை சொல்லணும்.
துரை தினசேகர் மேல் நடந்தது குலைவரி தாக்குதல் தான். ஸோ அவரை வந்துட்டு போட்டு பயங்கரமாக சரமாரியாக வெட்டியிருக்காங்க. ரத்த காயத்தோட ரத்த வெள்ளத்தில் விதந்துட்டு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நைட்டு 12:30 இந்த நபரை திரு அண்ணாமலை அவர்கள் போய் விசிட் பண்ணியிருக்காரு. அவர் போய் விசிட் பண்ணிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவரோட ட்விட்டர் ஹேண்டில்லையும் பாஜக சைட்லேருந்தும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்போம், எதுவும் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அந்த ஆதரவை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் தொண்டர்கள் தலைவர்கள்ட்டருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் சப்போர்ட்டை பாஜக தரப்பிலிருந்து இந்த பர்டிகுலர் துரை தனசேகரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முகம் தெரியாத ஆட்கள்லாம் அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதவி ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுகிற முட்டையிலேருந்து வர கப்பை விட இவங்க பேசக்கூடிய பேச்சில் அந்த தரம் தாழ்ந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர துர்நாற்றம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு வளர்ந்து வளரக்கூடிய ஒரு இளம் தலைவரை பார்த்து அவன் இவன் உரிமையில் பேசுறது, நீங்கள்லாம் 26 வருஷம் அரசியலேருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை, 26 வருஷமாக எவ்வளோ மொக்கையான ஒரு அரசியலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போய் நீங்கள் நிற்பாட்டிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் அதை ஒழுங்காக டீல் பண்ண முடியல அவங்களுக்கு. இந்த அழுகின முட்டை மேட்டர் கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ணல, ஆனால் அந்த குடும்ப அரசியல் அப்படின்னு சொன்னால் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு போல. அதனால தான் மேடை மேடையாக போய் திரு அண்ணாமலை அவர்களை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தன் தலையிலேயே அவங்க மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உரிமையில் பேசி தன் தரத்தை தாழ்த்திக் கொள்கிறார்கள் மேடம் கீதா ஜீவன் அவர்கள். இதை நிறுத்திட்டு ஒழுங்காக அவங்க அரசியல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்கனம் பாரதம். ஜெயஹிந்த்.